வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிக்னஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நிஃப்டி கோயிங் டு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இன்றைக்கி வந்து லைஃப் டைம் ஹைக் போயிருக்கு. இந்த பாசிட்டிவ் வந்து நமக்கு தொடருமா என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிவிடெண்ட் ஸ்டாக், இன்றைக்கி என்னென்ன கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த ஸ்டாக் பார்க்கலாம். டுமாரோ நியூஸ் இன் ஷேர் மார்க்கெட், இன்றைக்கி நியூஸ் வந்து டுமாரோவில் நாளைக்கு என்ன இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிற நியூஸையும் பார்க்கலாம். அப்புறம் இன்ட்ராடேக்கு தேவையான ஸ்டாக்கு என்னென்ன ஸ்டாக் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிஃப்டி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹையை தொட்டிருக்குங்க. இன்றைக்கி வந்து 15,606 புள்ளிகளை பெற்றிருக்கு. இந்த பாசிட்டிவ் ட்ரெண்டு தொடருமா என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி இன்றைக்கி 15,582 புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1% வந்து இன்றைக்கி அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்க, இந்த நிஃப்டி 50 என்னென்ன கம்பெனி அட்வான்ஸ்னால் 39 கம்பெனி இன்றைக்கி அட்வான்ஸ்லையும் 11 கம்பெனி டிக்லைன்லையும் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்குங்க. டாப் கைனர்ஸ் அண்ட் டாப் லூசரை பார்த்தலாம். டாப் கைனர்ஸ் JSW ஸ்டீல், ICICI பேங்க், ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல், டாடா ஸ்டீல். டாப் லூசர் M&M, அத்தானி போர்ட், HDFC லைஃப் இன்சூரன்ஸ், IOC, இந்துஸ் பேங்க். செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி மெட்டல் செக்டார் வந்து இன்றைக்கி 2% ஹையாக ட்ரேட் ஆகிருக்குங்க. லோவாக ட்ரேட் ஆனது இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட் செக்டார் இன்றைக்கி ரொம்ப லோவாக ட்ரேட் ஆகிருக்கு, நெகட்டிவில் ட்ரேட் ஆகிருக்கு. ஓவரால் நிஃப்டியை பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி பாசிட்டிவில் ட்ரேட் ஆனது 1094 ஸ்டாக்குங்க. டிக்லைனில் வந்து 882, அன்சேஞ்சில் வந்து 330. டோட்டலாக 2306 ஸ்டாக்கில் வந்து இன்றைக்கி 1094 ஸ்டாக் வந்து பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, குளோபல் மார்க்கெட் எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. எஜ்ஜே நிஃப்டி 2 பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம மார்க்கெட் எப்போவுமே எஜ்ஜே நிஃப்டியை டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நாஸ்டாக்கு 12 பாசிட்டிவில் இருக்குது. அப்புறம் யூரோப் மார்க்கெட்லாம் நெகட்டிவில் இருக்குது. ரொம்ப க்ரெஷ்ஷாக இருக்கிறது ஜப்பான் மார்க்கெட்டுங்க, 259 புள்ளிகள் வந்து டவுனில் இருக்குது. தைவான் மார்க்கெட் வந்து 197 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஆசியன் மார்க்கெட்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. பட் யூரோப் மார்க்கெட் ஃபுல்லாகவே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. இன்றைக்கி நியூஸ் அறிவித்த கம்பெனியோட ரிசல்ட்டை பார்த்துலாம். அவங்க பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்தலாம். M&M மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிட்டெடு இன்றைக்கி வந்து 6% வந்து டவுனில் போயிருக்காங்க. நசிரா டெக்னாலஜி இவங்க வந்து இன்றைக்கி 4.6% டவுனில் போயிருக்காங்க. இந்தியன் பேங்க் இவங்க வந்து 1.5% டவுனில் தான் போயிருக்காங்க. GMM இவங்களும் இன்றைக்கி வந்து 5.5% டவுனில் தான் போயிருக்காங்க. எல்லோரும் இது பார்த்த கிளான்மார்க் ஃபார்மாவும் இன்றைக்கி 4.5% டவுனில் தான் போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவைஸ் லேபாரட்டரி இவங்க மட்டும் இன்றைக்கி 4% பாசிட்டிவில் போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் மோட்டார் இவங்களும் 5% நெகட்டிவில் போயிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ்னால் நாளைக்கு என்னென்ன கம்பெனிலாம் இம்பாக்ட் ஆகும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வஜ்ரங்கி. இந்த வஜ்ரங்கி லிமிட்டெட் வந்து ஃபியூ டேஸாக வந்து ரொம்ப லாஸில் தான் போயிருந்தாங்க. இப்போ என்னென்னா இவங்க வந்து இன்றைக்கி இன்ட்ராடேல 4% பாசிட்டிவாக ட்ரேட் ஆனாங்க. இதுக்கு என்ன காரணம்னா இவங்க US ஃபார்மசியான ஆண்டனா கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுபடி இவங்க கோவாய்ட் தயாரிக்கிற மருந்தை இவங்க கிட்ட வந்து ரெண்டு பேர் சேர்ந்து இந்தியாவில் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஒரு மருந்தோட விலை 3,438 ரூபாங்க. இதோட பெனிஃபிட் என்னென்னா இவங்க வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணுற டெஸ்ட் கிட் கொடுத்துறாங்க. அடுத்து டாக்டர் கூட வீடியோ காலிங் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து மெடிசனுக்கு தேவையான மெடிக்கல் கிட்டு இவங்க கொடுக்குறாங்க. அதனால் இன்றைக்கி இன்ட்ராடேல இவங்க 4% ஹையாக ட்ரேட் ஆகியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் இன்ஃபா ப்ராஜெக்ட் லிமிட்டடு இவங்க வந்து இன்றைக்கி வந்து 5% அதிகமாக ட்ரேட் ஆனாங்க. இவங்க என்ன இம்பாக்ட்னா இவங்க வந்து மும்பை மெட்ரோ அவங்கக்கிட்டேருந்து 1300 கோடி உள்ள ட்ரெண்ட் இவங்க வாங்கியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி அதிகமாக ட்ரேட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அர்கீஸ் இவங்க வந்து 9% இன்றைக்கி வந்து இன்ட்ராடேல அதிகமாக ட்ரேட் ஆகியிருக்காங்க. எல்லாருமே இது வந்து இன்றைக்கி அவ்வளோக்கு ட்ரேட் ஆகுது, இன்றைக்கி லோவாக தான் ட்ரேட் ஆகும்னு நினச்சாங்க. ஏன்னா பொறிஞ்சு வந்து இதில் உழுந்த ஸ்டாக்லாம் அவர் வித்துட்டார். இருந்தாலும் இன்றைக்கி 9% இது பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்குங்க. ஹெல்த் கேர் இன்றைக்கி ஒரு அறிக்கை அறிவிச்சிருக்காங்க. அதுவரை 5 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளவங்களுக்கு கொரோனா மருந்து வந்து இவங்க போடுறதுக்கான மருந்தை சிபாரிசு பண்ணியிருக்காங்க. இது எந்தளவுக்கு இன்ஃபெக்ட் ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஸ்டாக்லாம் நாளைக்கு இன்ட்ராடேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.